வாழைப்பூ அப்படியும் சேர்க்கலாம், இல்ல வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இத 2 மணி நேரம் போல தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாம இருத்தி ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. இது கூட 4 வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப மைய அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் பரபரன்னே அரைச்சுக்கோங்க. அப்படின்னா வடைக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 1 1/2 கப் போல சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட வாழைப்பூ இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி அதையும் பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளைப்பூடு, காயத்தூள் கொஞ்சமா, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கடைசியா தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ இத ஒரு சின்ன சின்ன பாலா உருட்டிட்டு அதுக்கப்புறமா தட்டிக்கோங்க. நம்ம வடை ஷேப்ல வந்துடும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 2 சைடும் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ டக்குன்னு பொரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, ப்ரௌன் கலர்ல ஆன பிறகு எடுத்துடுறோம். இது வந்து ஈவினிங் டைம் டீக்கு கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரசம் சாதம் அல்லாட்டா மோர் சாதம் இது கூடனா இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.